கவனி, ஒரு கூட்டு தொடர் வரிசையின் ஆறாவது உறுப்பின் ஆறு மடங்கும். எத்தனாவது உறுப்பு? ஆறாவது உறுப்பு. அப்ப டி ஆறு. ஆறாவது உறுப்பின் ஆறு மடங்கும் உறுப்பு அப்புறம் எழுதிக்கலாம். ஏழாவது உறுப்பின் டி செவன் ஏழு மடங்கும் சமம் எனில் அக்கூட்டுத்தொடர் வரிசையின் பதிமூணாவது உறுப்பு. இப்ப ஆறாவது உறுப்பு இங்க என்னன்னு எழுதணுண்டிக்கணும். ஒன்னும் இல்லை, முதல் எழுது ஏ. ஏன்றது என்னது? முதல் உறுப்பு டி ஒன். அடுத்தது டி டூ, என்னது? ஏ பிளஸ் டி. டி த்ரீ ஏ பிளஸ், நல்லா கவனிக்கணும், டூ டி. மூணுன்னு வந்தா இங்க என்ன வந்துருக்குது? ரெண்டு. அப்ப டி ஃபோர் என்ன? ஏ பிளஸ் மூணு டி. அப்ப டி சிக்ஸ் என்னது? ஏ பிளஸ் அஞ்சு டி. தெரியலன்னா இங்கே எழுது, வரிசையா எழுதுனா கொஞ்சம் முடியாத குழந்தைக்கு புரியும். ஏ பிளஸ் நாலு டி, அதாவது இந்த ஒன்னு ரெண்டு வரிசையா வருது, ஒண்ணுமே இல்லைன்னா ஒண்ணுன்னு அர்த்தம். அப்ப டி ஆறு என்னது? ஏ பிளஸ் அஞ்சு டி. டி ஏழு என்னது? ஏ பிளஸ் ஆறு டி. புரியுதாடா கண்ணா? புரியுதா புரியலையா? என்ன கேக்குறாங்க? பதிமூணாவது உறுப்பு. அப்ப டி பதிமூணுன்னா என்ன அர்த்தம்? ஏ பிளஸ் பன்னெண்டு டி. ஏ பிளஸ் பன்னெண்டு டி. ஏன்னா பாருங்க, ஏழுன்னா ஆறு, ஒண்ணு குறையுதா? ஆறுன்னா ஒண்ணு குறைஞ்சு அஞ்சுங்கிறது. அப்ப பதிமூணுன்னா ஒண்ணு குறைஞ்சா எவ்வளவு? பன்னெண்டு டி. சும்மா புரிதலுக்காக இங்க வச்சிருக்கிறேன். இப்ப இது, அப்ப இங்க என்ன வரும்? ஏ பிளஸ் ஆறு டி. ரைட்டாடா கண்ணா? புரியுதா? புரியாத குழந்தைக்காகத்தான் இது, முயற்சி செய்யற குழந்தைக்காக தான் இது, மெல்ல மலரும் மாணவர்களுக்காக தான் இது. தெரிஞ்ச குழந்தைங்க நீங்க டக்குன்னு இதை எழுதிக்கலாம். ரைட்டா? இது ரெண்டும் சமம். ஆனா நம்ம இப்படி எழுதக்கூடாது. எப்படி எழுதிக்கணும்னா, ஆறு இன்ட்டு அஞ்சு டி ஈக்குவல் டு ஏழு இன்ட்டு ஏ பிளஸ் சிக்ஸ்டி, இப்படி எழுதணும். ஆக்சுவலா இது இப்படிதான் எழுதணும். புரியுதா? இந்த இடத்துல என்ன எழுதணும்னா, இது இப்படி எழுதக்கூடாது. இந்த இடத்துல எப்படி எழுதணும்னா, சிக்ஸ் இன்டூ டி சிக்ஸ் ஈக்குவல் டு செவன் இன்டூ டி செவன். ஆறு ஆறு மடங்கானது ஆறாவது உறுப்பின் ஆறு மடங்கு. அப்ப ஆறாவது உறுப்பின் ஆறு மடங்கு, ஏழாவது உறுப்பின் ஏழு மடங்கு. இது ரெண்டு சமம். இப்படிதான் எழுதணும். புரிஞ்சது அடிக்கணும். இது புரிதலுக்காக சும்மா மிஸ் இப்படி எழுதுன வேண்டாம். இப்படி எழுதிட்டு இந்த டி சிக்ஸ் இருக்கிற இடத்துல என்ன போட்டுக்கலாம்? ஏ பிளஸ் அஞ்சு டி. ரைட்டா? ஆறு பெருக்கல் டி சிக்ஸ் ஈக்குவல் டு ஆறு பெருக்கல் டி செவன். சரியா? இப்ப இந்த டி சிக்ஸ் இருக்கிற இடத்துல என்ன போட்டுக்கிறோம்? ஏழு ஏ பிளஸ் அஞ்சு டி. டி செவன் இருக்கிற இடத்துல என்ன போடுறோம்? ஏ பிளஸ் சிக்ஸ்டி. இப்ப இதை பெருக்கிக்கலாம் அடிக்கணும். ஆறு பெருக்கல் ஏ என்னது? ஆறு ஏ பிளஸ் ஆறு அஞ்சு முப்பது டி. ஏன்னா இங்க டி இருக்குது. அதே மாதிரி ஏழு பெருக்கல் ஏ, இது ஏடா கண்ணா? ஏழு பெருக்கல் ஏ என்னது? ஏழு ஏ செவன் ஏ. ஏழு ஆறு நாற்பத்தி ரெண்டு. ரைட்டா? ஏழு ஆறு நாற்பத்தி ரெண்டு. அப்படி தெரியலன்னா ஐயாறு முப்பது, இப்படி எழுதிக்கோ. ஐயாறு முப்பது, ஆறு ஆறு முப்பத்தி ஆறு, ஏழு ஆறு நாற்பத்தி ரெண்டு. உடனே வாய்ப்பாடு கூட தெரியாத இதெல்லாம் சொல்லாதீங்க. நான் தான் சொல்றேன், முயற்சி செய்யற குழந்தை இருக்குது, டிஸ்லெக்ஷியா ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கிறாங்க, மாற்றுத்திறனாளி குழந்தைங்க இருக்கு, நிறைய குழந்தைங்க இருக்கிறாங்க, முடியல என்னால அப்படின்ற குழந்தைங்களுக்கு ஒரு பாசிட்டிவ் தாட் வரணுன்றதுக்காக தான் இந்த முறையெல்லாம். இப்ப நாற்பத்தி ரெண்டு டி, இதெல்லாம் ஒரே பக்கம் கொண்டு வந்துடலாம் அடிக்கண்ணு. இப்ப என்ன பண்ணிக்கலாம்? இந்த ஏழு ஏவ முதல் எழுதிக்கிறேன் டிக்கண்ணு. அடுத்தது என்ன எழுதிக்கலாம்? பிளஸ் சிக்ஸ் ஏ, ஏன்னா ஏவெல்லாம் ஒட்டுக்கா எழுதுறதுக்காக. இப்ப இங்க என்ன வரும்? மைனஸ் ஏழு ஏ. இந்த பிளஸ் ஏழு ஏ இங்க வரும்போது என்ன வருது? மைனஸ் ஏழியே. மிஸ் இல்ல மிஸ், எனக்கு முத இங்க இருக்கிறத எழுதிட்டு தான் செய்ய தெரியும் அப்படின்னா எழுதுடா கண்ணா. ஆறு ஏ பிளஸ் முப்பது டி. இது இந்த பக்கம் வரும்போது என்ன வரும்? மைனஸ் ஏழு ஏ மைனஸ் நாற்பத்தி ரெண்டு டி ஈக்குவல் டு என்னது? பூஜ்ஜியம். இந்த ஜீரோ போட மறக்க கூடாது. புரியுதுங்களா? இப்ப இங்க கவனி, ஆறு ஏ மைனஸ் ஏழு ஏ வேணுன்ற குழந்தை பக்கத்துல எழுதிக்கோ, இல்ல அப்படின்னா டைரக்டா பண்ணிக்கலாம். ஒத்த உறுப்புகளை அருகில எழுதுறீங்க, வேற ஒண்ணும் இல்ல. ரைட்டா? எழுதாமையே செய்யலாம். இப்ப என்னது? குறிகள் மாறி வந்திருக்குதா? குறிகள் மாறி வந்திருக்கு. அப்ப கழிக்கணும். ஏழு ஏல இருந்து ஆறு ஏ போச்சுன்னா என்னது? ஒரு ஏ. என்ன ஏ? மைனஸ் ஏ. புரியுதா? என்ன ஏ? மைனஸ் ஏ. அடுத்தது இங்கே என்ன வரும்ன்றத நல்லா கவனி.
இங்க என்ன பண்ணோம், 42ல இருந்து 30 கழிக்கணும். அப்ப என்ன வரும், -12d equal to 0. இந்த மைனஸ் 1 வெளியில எடுத்துறலாமா? அப்ப என்ன வரும், இங்க a plus 12d equal to 0. இப்ப இந்த மைனஸ் 1ன்றது போய்டுமா நமக்கு? அப்ப இங்க என்ன வரும், a plus 12d equal to 0. இந்த a plus 12dன்றது என்னடிக்கணும், T13 equal to 0. அப்ப என்னடா கண்ணா விட நமக்கு 0 மிஸ் இது இந்த பக்கம் கொண்டு போய் தான் செய்யலாமா, வேற மாதிரி செய்யக்கூடாது, தாராளமா செய்யலாம், நான் சொல்லியிருக்கேன் எப்பவுமே. இது மைனஸ்ல வருதா, அதனால என்ன பண்ணு கவனி. இப்ப ஒர்க் அவுட் பண்ணதுனாலதானே நமக்கு தெரிஞ்சது, அதனால நம்ம என்ன பண்ணிக்கலாம், இதெல்லாம் இந்த பக்கம் கொண்டு வர மாதிரி பண்ணிக்கலாம். ரைட்டா, அப்ப என்ன போட்டுக்கணும் இங்க 0. புரியுதா, இல்லாட்டி இருக்கிறது மாதிரி எழுதி, இங்க இருக்கிறது எழுதி கொடி மேல. 6a plus 30d ஈக்குவல் டு 7a plus 42d. இப்ப என்ன பண்றாங்க, இதெல்லாம் இந்த பக்கம் கொண்டு வர, அதனால இங்க 0 போட்டுட்டு இங்க என்ன இருக்கு, 7a plus 42d. இந்த பிளஸ் ஆர்ஏ இந்த பக்கம் வந்தா என்ன வரும், மைனஸ் ஆர்ஏ. பிளஸ் 30 வந்து இந்த பக்கம் வந்தா என்ன வரும், -30d. அதனால தொடக்கத்திலேயே கொஞ்சம் அதை பாத்துக்கணும். புரியுதா, இது பெரிய என்ன இருக்கு. அப்ப இது இங்க கொண்டு வந்தா இது வந்து என்னவா வரும், பாசிட்டிவா வரும், கூட்டல் குறியில வரும் அப்படின்றது கொஞ்சம் நம்ம யோசிச்சுக்கணும். ஈக்குவல் டு 7a ல இருந்து 6a போச்சுன்னா என்னது, ஏ. அடுத்தது 42ல இருந்து 30 போச்சுன்னா என்னது, +12d. இது என்னது, T13. 13வது உறுப்பு ஏ பிளஸ். 13னா 12 வருதா, கரெக்டா? அப்ப என்னது, 0. சரியாடா கண்ணா, புரியுதா புரியலையா? மிஸ் இவ்வளோ செய்யணுமா மிஸ் நம்ம? கொஞ்சம் ஈஸியா செய்ய முடியாதா? தாராளமா செய்யலாம், நான் தான் சொல்லியிருக்கேன்ல. எடுத்த உடனே என்னது, 6வது உறுப்பின் 6 மடங்கு, 7வது உறுப்பின் 7 மடங்கு. அதனால இப்படி எழுதுறதுக்கு பதிலாக டக்குன்னே எழுதிக்கலாம், 6 × 7 + 5d ஈக்குவல் டு 7 × a + 6d. அப்ப இது என்ன பண்ணலாம்னா, டக்குன்னு பெருக்க முடியும் நம்மளால. புரியுதுங்களா, கொஞ்சம் முடிகிற குழந்தைங்களால பெருக்க முடியும். அப்ப 6a + 30d ஈக்குவல் டு 7a + 42d. அதுக்கப்புறம் என்ன பண்ணிக்கலாம், இது அப்படியே செஞ்சுக்கலாமா, செய்யலாமா செய்யக்கூடாதா? அப்ப கரெக்டா வந்துருமா? இதை கழிச்ச உடனே இங்க வந்த உடனே 0ன்றது தெரிஞ்சது, அதனால இந்த ஸ்டெப் எல்லாம் போட்டுட்டு இருக்கணும்ன்றதெல்லாம் கிடையாது. எல்லாத்தையும் ஒட்டுக்கா எழுதின உடனே நமக்கு இங்க என்ன வந்துடும், எல்லாத்தையும் ஒரே பக்கமா கொண்டு வரும்போது 7a - 6a + 42d - 30d. அப்ப என்ன வரும், a + 12d = 0. அப்ப a + 12d நத்திங் பட் T13. சரியாடாக்கணா, ஆனால் இது மட்டும் போதும், இவ்வளோ விளக்கம் இது, இதெல்லாம் செய்யணுன்றது இல்லை, ஒரே சும்மா அப்படி சிம்பிளா இதை மட்டும் செஞ்சாலே போதும். சரியா, புரியுதாடாக்கணா என்னான்ட்டு? அதனால அது மாதிரி கரெக்டா பாத்துக்கோங்க, பார்த்துட்டு கரெக்டா செய்யணும். கொஞ்சம் வேகமாவும் செய்ய கத்துக்கணும், கொஞ்சம் வேகமா செய்யறதுக்கு நம்ம என்ன பண்ணோம், கத்துக்கணும். 1 மார்க்னா எத்தனை நிமிஷம்னு சொன்னேன், 1 நிமிஷம்னு சொன்னேன். அந்த 1 நிமிஷத்துக்குள்ள நம்ம என்ன பண்ண தெரியணும், செய்யணும். புரியுதுங்களா?